இதுவரைக்கும் ஃபன்நைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. சாவடிச்சிருங்க. இல்லை இதே ஒரு மந்திரியோட குழந்தை இருந்திருந்தா உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்களான்னு அதுதான் கேள்வி. இது ஒரு சாதாரண ஒரு குழந்தை, எங்கேயோ ஒரு குழந்தை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க, எங்கேயோ ஒரு எங்கிட்டயோ ஒரு வந்து ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொன்று எரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதான் நான் கேட்குறேன். இதே வந்து ஒரு மேல் அதிகாரியோட குழந்தையோ இல்லை அந்த மாதிரி இருந்திருந்தால் ஒரு வேளை இந்த பகிரங்கமான ஒரு சட்டத்தை அமுல்படுத்துறது வந்து இம்மிடியேட் எஃபெக்ட் பண்ணியிருப்பாங்கன்றது இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இன்னும் எத்தனை குழந்தைங்களை வந்து பலி கொடுக்கணுன்றது அவங்க எண்ணிக்கையை வச்சு ஒரு சட்டத்தை அமுல்படுத்தலான்னு காத்துட்ருக்காங்களான்னு தெரியல. ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மயிலா கோர்ட்டு அமுல்படுத்துறதோ இல்லை வந்து நான் இன்றைக்கி பேசுகிறது வந்து அதோ அந்த அவங்க அந்த சுவாதி அவங்க வந்து டெல்லி கமிஷன் ஃபார் விமனில் இருக்கிற அஃபிஷியல் வந்து 8 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க டெல்லியில். அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்காக உட்கார்ல, இனிமேல் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக உட்காந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மத்திய அரசு வந்து இந்த கடுமையான சட்டம் ரேப் ஷுட் த ரேப் ஷுட் ஹேவ் டெத் பனிஷ்மெண்ட். அதுதான் தட் வில் பி த சொல்யூஷன் ஃபார் திஸ் டு அவாய்ட் திஸ் கிரைம். சார், அதாவது திருத்துறை சேர்ந்த ஒரு நபர் எஸ் வி சேகர் அவர்கள் பத்திரிகையாளர் பெண்களை செய்தியாளர் பெண்களை வந்து தரைக்கிறவா பேசியிருக்காரு, அதுக்கு பகிர மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அதிகமாக பேசியிருக்காரு. அதுக்கு தான் இளைஞர்கள் வந்து எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிச்சு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிறது ஒரே வழி. அதுதான் ஒரே வழி. அதுதான் சாவடிச்சிருங்க.